திருவோடு தலையா டிவியில ஆனாலே ஒரு செவத்த குட்டி அவ பேர் என்னடா குருவே அவ பேருதான் டிசுக்கோன்னு நினைக்கிறேன் என்னடா டிசுக்கோ கிசுக்கோத்து மாதிரி பேராடாது ஏண்டா பேர் எப்படி இருந்தா என்ன குருவே அவ உடம்ப பாட்டிலா என்ன பளபளப்பா இருக்குன்னு டேய் ஒரு குருவு கிட்ட பேசுற பேச்சாடா இது உங்க ரெண்டு பேரையுமே தலைய முழுகிட்டு அவளையே அந்த டிஸ்கோவையே சிஷியா ஏத்துக்க போறண்டா குருவே எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே பேசிட்டு இருக்கலே பேசாம அவ வீட்டுல போயிட்டு உட்காருங்களேன் வேலை வேலைக்கு இந்த வயிற்றுக்கு சாப்பாடு அடிச்ச மாதிரி இருக்கும் இதை விட்டு போட்டு ஊர்ல போயிட்டு என்னத்தை கழிக்க போறீங்க தக்காளி பரசுராம விளாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே படாத பாடுபட வேண்டியிருக்கு அவ விளாசத்தை எப்படா கண்டுபிடிக்க முடியும் கவலைப்படாதே குருவே முன்னாடியே அவ விளாசத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அதோ தெரியுது பாருங்க ஒரு வீடு அதுதான் அவளுடைய வீடு குருவே ஏண்டா டிஸ்கோ வீட்டுக்கு வாசலே கிடையாதா இப்படி செவத்துல ஏத்தி கூட்டிட்டு போறீங்க வாசல் வழியா போனா நாய் புடுங்கிரும் சத்தம் போட வாகுருவே பார்த்து ராசாத்தி உன்னே காணாத நெஞ்சம் காத்தாடி போலாடுது வயசாகி போச்சு இளவாடி போச்சு இளமானே உன்னே தேடுது ராசாத்தி உன்னே சத்தம் போடா குருவே பல்லு விழ போற வயசுல பாட்டு என்ன வேண்டி கிடக்கு பேசாம சத்தம் போடாம என் பின்னால வாங்க ம் வாங்க போலாம் கண்ணு கொருவண்ண கிளிகாலு கொருகான குய் நெஞ்சு குருவஞ்சு கொடி நீதானம்மா அத்தை மாமன் மகளோ ஐயோ பேசி ஆகணும் என்ன கேட்டீங்க இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா அதான்டா சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முதியவரின் ஆசை குருவே சத்தம் போடாங்க நான் முதல்ல குதிக்கிறேன் முடிஞ்சா நீங்க குதிங்க ஐயோ ஆசை அடக்குறானே குருவே சரம்படுத்தி வீசுங்க குருவே
போடு போடு நான் முகம் முடி திட்டம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க வேப்பலையை முடிட்டு திட்டம் வந்திருக்கீங்க இல்ல குருவே போங்கடா ஐயோ இப்ப கிளி எல்லாம் பாத்தீங்க நாங்க வந்ததே வேற ஐயோ யாரோ ஓடி போறோம் இந்த ஊர் பக்கமே பார்க்க கூடாது ஏய் ஓடி போறியோ போங்கடா இந்த மாப்பிள வர கூடாது அப்பாடியோ எங்குருவே போலீஸ்கார அங்க போட்டு அடி அடி அடிக்கிறான் பேசாம உங்க சிலம்ப தூக்கி வீச வேண்டியதானே ஆமாடா நான் சிலம்பத்தை எடுத்து வீசணும் தக்காளி அவனு என்ன கொண்டு போய் ஜெயில போடணும் நீங்க எல்லாம் ஊர்ல போய் சவுக்கியமா இருக்கணும் இல்ல இல்ல குருவே நீங்க அடி வாங்கி அவமானப்பட்டுட்டீங்க குருவே டேய் பட்டணத்துல வந்து நான் உதவ வாங்கினதே ஊருக்குள்ள போய் ஒரு புள்ளைன்னு சொல்லாதீங்கடா அப்புறம் பால் குடிக்கிற பச்சை குழந்தை கூட என்ன மதிக்காதுடா இல்ல குருவே உங்களுக்கு வந்த அவமானம் எங்களுக்கு இல்லையா குருவே குருவே நாங்க நீங்க உதப்பட்டத ஊருக்குள்ள போய் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் ஆனா நாங்க ரெண்டு பேரும் மாத்திரம் பேசிக்குவோம் படுவாய் பத்துங்களா இது போறாடா ஊருக்குள்ள தெரியறதுக்கு உங்களை நம்ப முடியாதுடா சத்தியம் பண்ணி கொடுங்கடா சத்தியமா ஊருக்கு போய் நீங்க உதவாங்கடா நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் சொல்லுவோம் பாரு மிஸ்டர் பல்ராம் பம்பாயிலே பாதித்ய பன்ராஜ் ஏன் தோஸ்த் பார்ட்னர் பிசினஸ் அவன் அனுப்பிச்சிருக்கான் உன்ன நீ நம்பியிருக்கேன் சொல்லுங்கள் பாஸ் சூறையாடுகிறேன் சுந்தர தமிழில் பாட்டி செய்து சொச்சுவை பொருச்சுவை இரண்டையும் கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி சொல்கின்ற வேலையை செய்பவன் நான் ஆணையிடுங்கள் அடிபடுகிறேன் கட்டளையிடுங்கள் காத்திருக்கிறேன் பக்குவமாக பேசுங்கள் பணிபுரிகிறேன் அடுத்தது என்ன அதிகாரி சார் இவன் சொன்னது என்ன இப்போ புரியலே ஒண்ணும் இவன் பேசுறது உங்களுக்கு புரியல நீங்க பேசுறது எவனுக்குமே புரியல ஆனா நீங்க ரெண்டு பேரும் தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கிறீங்க தமிழுக்கு வந்து தலையெழுத்த பாத்தீங்களா பாஸ் இவ என்ன சொல்றான்னா நீங்க என்ன சொன்னாலும் அது நிறைவேற்றி வைக்கிறேன்னு தமிழ்ல சொல்றான் அதான் அதிகாரி சார் முதல்ல வேலை கொடுங்கோ ஒழுங்கா செஞ்சா 9000 ஒழுங்கா செய்யலைனா உயிர் போயிரும் சொல்லுங்க பாஸ் எந்த வேலைனாலும் செய்யறேன் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப் ஈவினிங் 5 மணி பச்சை நேரத்துல கிளி கதையை அப்புறம் சொல்லுங்க முதல்ல வேலையை சொல்லுங்க யோ அவர் வேலையை தயா சொல்றாரு இன்னைக்கு ஈவினிங் ஸ்டெல்லா மேரேஜ் காலேஜ் பஸ் ஸ்டாப்ல ஒரு அழகு கிளி நிற்கும் அது எப்படி அதை கடத்திக்கிட்டு வந்துரு நம்ம 5 லட்சம் ரூபாய் கிடைக்கியா சே இதெல்லாம் ஒரு வேலையா இதுக்கு போய் நான் வரணுமா உனக்கு சாதாரண வேலையா இருக்கலாம் எங்களுக்கு அது பெரிய வேலை இவ்வளவுதானே இப்படி முன்னாடி தூக்கிட்டு வரமா அதிகாரி சார் இவன் பச்சா இல்ல பாச்சா மீரா சேட்டு சொன்ன மாதிரியே வந்தாச்சு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப்பு அப்புறம் கிளி ஆஹா சாயந்தரம் வேற 5 மணி ஆயிடுச்சு இந்துக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணுமே கிளி பஸ் ஸ்டாப்பு பணம் இந்து ஹனிமூன் ஆஹா ஜாலி 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 பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பறந்து போயிடுத்து பலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா எந்த செல்லம்மா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோயில் கொண்ட சிலையா கொத்துமலர் கொடியாய் ஓய் 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 அதிகாரி சார் எஸ் பாஸ் பல்ராம் வருவான் பொண்ணோட அந்த பொண்ணோட அண்ணன் டாக்டருக்கு பண்ணு போன பேசுறேட்ட எக்ஸ்கியூஸ் மீ ஜுனூன் சேட் டாக்டர்னு சொன்னீங்களே ஊசி குத்த டாக்டரா மருந்துக்கு டாக்டர் இல்ல மரியாதைக்கு ஓ சாரி தேங்க்யூ வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் எதிரில் வந்த Hello. 1010101. Who is singing?
யாரியா பாடுறது? பாடுறேன்னா நான் என்ன ஹேமநாத பாகவதெல்லாம் கொண்டு வந்து பாட்டு பாடுறதுக்கு? உன்னுடைய போன் நம்பர் 1010101 தானே? எஸ். நீங்க யார் பேசுறது? அட பைத்தியம். எஸ் பைத்தியமா இருக்கிறதால தான் எனக்கு போன் பண்றான். ஹலோ, நீ ஒரு டாக்டர் தானே? இதே கேள்விக்கு நான் தினமும் எத்தனை பேருக்கியா பதில் சொல்வேன்? நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு டாக்டர். ஏன், இப்ப என்ன குவிஸ் டைமா? நோ நோ பேட்ட, உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காளே, அவள் கூட நீ மாப்பிள்ள பாத்திருக்கியே. தங்கச்சியா? எனக்கு தங்கச்சி இல்லையே. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்றான், மாப்பிள்ள வேற பாத்திருக்குன்னு சொல்றான். வித்தியாசமான பைத்தியமா இருப்பம் போல இருக்கு, பேசி பார்ப்போம். ஹலோ, மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா? வணக்கம் சார். நீங்க இடியட்னு சொல்லும் போதே புரிஞ்சிருக்கணும், இந்த இடியட்டுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. மாப்பிள்ள வீட்டுக்காரங்களா சௌக்கியங்களா? நான் மாப்பிள்ள வீட்டுக்காரன் இல்லடா, மாஃபியா குரூப். மாஃபியாவா? என் சிஸ்டர் அந்த குரூப்ல சேர மாட்டானே. டேய், நான் என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்? செல்லாமேரிஸ் காலேஜ்ல படிக்கிற ஆளே உன் தங்கச்சி அன்னக்கிளி. ஆமா, அன்னக்கிளி. அவளுக்கு என்ன இப்போ? அன்னக்கிளி இன்னைக்கு செல்லாமேரிஸ் காலேஜ்ல இருந்து வீடு திரும்ப மாட்டாள். தெரியுமே. தெரியுமா? எஸ் ஐ நோ. அட பாவி, நம்ம பிளான் உனக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? காலையில காலேஜுக்கு போகும்போதே சொல்லிட்டு தான் போனா. சாயந்தரம் வீட்டுக்கு வரமாட்டேன், அப்படியே ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போறேன், நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனா. முட்டாள், அவ ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போக மாட்டா, எங்க இடத்துக்கு தான் வரப்போறா. ஓஹோ, அப்படியா? யோ, நான் என்ன விக்ரமாத கதையை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? இன்னைக்கு சாயங்காலம் தங்கச்சிய கடத்த போறோம். கிட்னாப்பிங் தெரியுமா? கிட்னாப்பிங் தெரியும், ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியாது. யோ, நான் உங்ககிட்ட கிட்னாப்பிங் கிளாஸ் எடுக்கல. இன்னைக்கு சாயங்காலம் உன் தங்கச்சிய கடத்த போறோம். உனக்கு அதிர்ச்சியா இல்ல? அதிர்ச்சியா? இதுல அதிர்ச்சி அடையறதுக்கு என்னையா இருக்கு? காக்கிற மரம்னு இருந்தா கல்லால் அடிக்கதான் செய்வாங்க, கன்னி பொண்ணுன்னு இருந்தா கடத்த தான் செய்வாங்க. இது யூஸ்வல். இதுல நீ நான் என்னையா பண்ண முடியும்? யோ, உன் தங்கச்சி நான் கடத்த போறோம், தயவு செய்து கொஞ்சம் பயப்படிய. பயப்படு? அப்படி பயப்படு. சாயங்காலம் ஆயிரம் விளக்கு அக்பர் பாதுஷா கிட்ட போய் 5 லட்சத்தை கொடுத்து. அக்பர் பாதுஷாவா? அவர் அப்பவே செத்துட்டாரு. அவர் பாடத்துல வர்ற அக்பர் பாதுஷா இல்லையா, எங்க கேங்ல ஒருத்தர். அவர்கிட்ட 5 லட்சத்தை கொடுத்துரு, உன் தங்கச்சி விட்டுறோம். 5 லட்சமா? என்ன விளையாடுறியா? எஸ் 5 லட்சம். பணம் வல்ல உன் தங்கச்சியுடைய போன வரம். 5 லட்சம்னா எப்படியா? என் தங்கச்சியை பத்தி உனக்கு தெரியல, அவ வேலைக்கு மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். அவளுக்கு போய் 5 லட்சம்னா எனக்கே அவமானமா இருக்கியா? அதனால? அதனால போலீஸுக்கு ஃபோன் பண்ண போறியா? இல்ல, 10 லட்சம் தர போறேன். 10 லட்சம் தரையா? என்னைய சொல்ற? எஸ், 10 லட்சம் தர, கவலைப்படாத. என் தங்கச்சியை கடத்தாத. 10 லட்சம் கொடுத்தீன்னா உன் தங்கச்சியை கடத்துறது என்னையா? கடத்த தொழிலே விட்டுறேன். அவன் எப்ப கொடுக்க போற? அதான் நீ சொன்னியே, 1000 விளக்கு அக்பர் பாதுஷா, அவர்கிட்டே கொடுத்துறேன். 10 லட்சம் ரூபாய் பணத்தை அக்பர் பாதுஷா வேஷம் போட்டு நாமளே அமைக்கிடுவோம். பலராம் எப்படியும் பச்சைக்கிளிய கொண்டாந்துருவான், அவனுக்கு 1 லட்சம் ரூபாயை கொடுத்து ஓடி போடுற நாயன்னு சொல்லிடுவோம். அப்புறம் மீதி படம் நம்ம கையில. அப்புறம் நான் தான் பாசு, ஜூனியர் செட் எனக்கு அசிஸ்டன்ட். டாக்டர் பரதெல்லாம் வந்துருங்க, உங்க கால பிடிச்சு கெஞ்சற. பணத்தோட வந்துருக்கு டாக்டர், பணத்தோட வந்துருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. கிட்னாப்பிங் சிஸ்டர், 10 லட்சம். என்ன டாக்டர் கிட்னாப்பிங்னு சொல்றீங்க, 10 லட்சம் ரூபாங்கிறீங்க, சிஸ்டருங்கிறீங்க, என்ன விஷயம்? ஒரு பைத்தியம்மா, எனக்கு தங்கச்சியே கிடையாது, என் தங்கச்சியை கடத்துறேன்றான், 10 லட்சம் ரூபா கேட்டு போன் பண்றான். ஏன் அப்படி கேக்குறான்? இந்த வியாதிக்கு விமனோ கேளோ கிட்னாப் நியூரோசிஸ் பேர். ஆமா, அந்த பைத்தியத்துக்கு நம்ம போன் நம்பர் எப்படி தெரியும் டாக்டர்? பைத்தியங்களுக்கு நம்ம போன் நம்பர் ஃபேமஸ்மா. பலராமா, அந்த பொண்ணோட வந்து சேருப்பா.